ஹலோ ஸ்பார்டன்ஸ், இந்த பேக் ஃபுல் அக்சசரி மட்டும்தான் இருக்குன்னு சொன்னவங்க முடியுமா? அப்படி என்ன அக்சசரி வச்சிருக்குன்னு பாக்குறீங்களா? இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த சின்ன ஆக்ஷன் கேமராவோட அக்சசரி தாங்க. இந்த பேக் ஃபுல்லா இருந்த அக்சசரி இந்த சின்ன ஆக்ஷன் கேமராக்கு தான். இந்த ஆக்ஷன் கேமரா இப்படியே இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஆக்ஷன் கேமராவை இந்த ஃப்ரேம்குள்ள நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதோட ரேஞ்சே வேற. இந்த டாட்டோட இந்த டாட்டையும் அலைன் பண்ணி இந்த ஃப்ரேம்க்கு அவ்வளோ பவர் இருக்கு. ஸோ ஜஸ்ட் உள்ள வச்சு டேப் பண்ணி ஒரு லாக், தட்ஸ் ஆல். இதோட ஆக்சசரிஸ் மட்டுமே இவ்வளோ இருக்கு, நம்மளுக்கு கடல் மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ஆக்ஷன் கேமராவோட ஃப்ரண்ட் ஸ்டிக். இந்த ஸ்டிக்கை வச்சு ஆக்ஷன் கேமரா ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்மளோட பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணுற கிளாம்ப். நெக்ஸ்ட்டு சின்ன கிளிப்பு, பேக் பேக்கில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய கிளாம்பு. ஸோ நெக்ஸ்ட்டு இது என்னடா பேண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து செஸ் பேண்டு. ஒரு ஒரு ஆக்சசரியோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸை வீடியோ உள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். வீடியோ உள்ளே போய் பாருங்கள். ஸோ இந்த ஒன் ஸ்பாட்டில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து சைக்கிளையும் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹை ஆங்கிள்லேருந்து எடுக்கணும்னாலும் ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் ராட் இருக்குது, அந்த எக்ஸ்டென்ஷன் ராட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து நான் வந்து அந்த அடாப்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அடாப்டர் ஃபிக்ஸ் பண்ணால என்ன ஒரு பெனிஃபிட்னா, இந்த ஆக்ஷன் கேமராவை இது மேலே வச்சு ஒரு கிளிக் லாக் பண்ணிட்டேன்னா டிக் டெக்னு ஒரு ரெண்டு கிளிக் வரும். அந்த கிளிக் வந்துச்சுன்னா இது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அதே மாதிரி இந்த ஸ்க்ரூவை நான் வந்து லூஸ் பண்ணி இதோட ஆங்கிளையும் நான் வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சர்டன் ஆங்கிளில் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இது லாக் பண்ணிடுவேன். அதே மாதிரி இந்த எக்ஸ்டென்ஷன் ராடு 1.5 meters வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் ராடு 1.5 meters வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் பாருங்கள், எக்ஸ்டென்ஷன் ராடு 1.5 meters வரைக்கும் இருக்கா? ஸோ நல்லா நான் வந்து டாப் ஆங்கிள்லேருந்து எடுக்கணுனாலும் எனக்கு வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் ராடை வச்சு சூப்பராக எடுப்பேன். இன்னொரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, டபுள் சைடு நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்லேயும் ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, அதே மாதிரி பேக் சைடையும் ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லென்ஸ் வந்து இங்கே இருக்கா. செல்ஃபி ஸ்டிக் வச்சு யூஸ் பண்ணுறப்போ என்னால் வந்து ஃப்ரண்ட்டில் என்ன நடக்குது, என் கேமராவில் வந்து எப்படி நடக்குது, ஸோ நான் வந்து எந்த பொசிஷனில் இருக்குன்றது என்னால் பார்க்க முடியும். இந்த எக்ஸ்டென்ஷன் ராடை வச்சு நான் நடக்கிறப்போ என்னோடய ஃப்ரண்ட் ஆங்கிளில் நான் வந்து எப்படி நடக்கிறேன்றது என்னால் பார்க்க முடியும் ஈஸியாக. ஓ, எனக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக நான் வந்து ஃப்ரேமில் வரேனா இல்லையன்றதை என்னால் வந்து ஃபுல்லாக பார்க்க முடியும். இது வந்து நல்ல ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ நல்லா இருக்குல்ல? அதேமாதிரி டபுள் சைட் ஸ்க்ரீன் இருக்கிறப்போ ஒரு ஸ்க்ரீன் வந்து என்னால் ஆஃப் பண்ணிக்கவும் முடியும். ஸோ எனக்கு வந்து ரெண்டு ஸ்க்ரீன் வேணாம், ஒரு ஸ்க்ரீன் போதும் அப்படின்னு நினச்சாலும் என்னால் ஒரு ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிக்க முடியும். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் நான் உனக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து அவுட்டோரில் ஆக்ஷன் கேமரா நான் வந்து யூஸ் பண்ணுறோம். நான் வந்து என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவேன்னா, எப்பயுமே கண்டிப்பாக இந்த ஸ்டிக்கில் தான் நான் வந்து ஆக்ஷன் கேமரா மவுண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி மவுண்ட் பண்ணுறப்ப எனக்கு வந்து ஸ்டிக்கு எனக்கு வந்து வீடியோ அவுட்புட்டில் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிளாக டிஜே மீமோ அந்த ஆப் ஓப்பன் பண்ணி ஆக்ஷன் கேமரா அதை கனெக்ட் பண்ணுன்னா டோட்டல் கேலரி அதுக்குள்ளே போய் கனெக்ட் ஆகிடும் அந்த ஆப்பில். ஸோ ஆப்பில் கனெக்ட் பண்ணி எனக்கு தேவையான வீடியோ சூஸ் பண்ணிட்டு நான் வந்து க்ளவுட் அப்லோட் பண்ணி அதில் வந்து இன்விசிபிள் ஆப்ஷன் வந்து இருக்கும் அந்த ஸ்டிக் வந்து மறைய வைக்கிறதுக்கு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ப்ராசஸிங் முடித்தோடனே அவுட்புட்டை பாருங்க, வேறு லெவலில் ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து இந்த ஸ்டிக்கை வச்சு நடந்துட்டுருக்கேன், இன்னொரு இடத்துல அந்த ஸ்டிக் வந்து டோட்டலாக மறந்துருச்சு. பட் ஸ்டில் இது வந்து ஏஐ ட்ரிவன், பட் கொஞ்சமாக இதில் வந்து பக் இருக்குது, பட் ஒவ்வொரு டைம் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆக்ஷன் கேமராவில் ஸ்டிக் இருந்தாலும் ஸ்டிக் எல்லாம் சிங் பண்ணி சூப்பராக நீங்கள் வந்து மாடிஃபை பண்ண முடியும். சூப்பரில் கேமராவை என்னோட சைக்கிளையும் நான் வந்து ஈஸியாக மவுண்ட் பண்ண முடியும். ஸோ எப்படி நான் மவுண்ட் பண்ணுறேன்னு பாருங்க. ஸோ நம்ம கிளாம்ப் இருக்கா, நம்ம கிளாம்பை சைக்கிளை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த அடாப்டர் வேணும். ஸோ செம்ம ஸ்டெடியான அடாப்டர். ஸோ இந்த அடாப்டரை இந்த சைக்கிளோட ஹேண்ட் பாரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த அடாப்டர் நான் இதில் வச்சுட்டு டைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து இந்த அடாப்டர் வந்து நல்லா அந்த சைக்கிளோட ஹேண்ட் பாரில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா இதை வந்து அசைக்கவே முடியாது. இந்த பால் ஜாயிண்ட்டு வந்து இந்த பால் ஜாயிண்ட் இருக்குல்ல, ஸோ இந்த பால் ஜாயிண்ட்டே வந்து நான் இதை வந்து லூஸ் பண்ணிட்டேன்னா என்னால் வந்து ஃபுல்லாக இதை வந்து ஃபுல்லாக என்னால் வந்து இந்த ஜாயிண்ட்டையும் நான் வந்து ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த பால் ஜாயிண்ட்டும் எனக்கு வந்து ஈஸியாக மூவ் ஆகும். இந்த ஒரு லாக்கு இந்த கீழே இருக்க பால் ஜாயிண்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணும், மேலே இருக்க பால் ஜாயிண்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணும். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆங்கிளை வச்சு லாக் பண்ண போகிறேன். லாக் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக லாக் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து இதில் வந்து லாக் பண்ணிவிடுவேன். ஸோ இதில் லாக் பண்ணிட்டேன்னா ஹை. ஸோ இப்போ வந்து லாக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆங்கிளில் நம்மளுக்கு வந்து செல்ஃபி ஸ்டிக் வந்து லாக் ஆயிடுச்சு. பட் எனக்கு வந்து இப்போ வந்து ஆங்கிளில் நான் வந்து மாற்றிக்கினாலும் ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் வெளியே எடுத்துருவேன். அதேமாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறப்போ ஜஸ்ட்டு மேலே வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிவிடுவேன். ப்ரெஸ் பண்ணுறேன்னா எனக்கு வந்து லாக் ஆகிடும். ஸோ லாக் ஆனதுக்கப்புறம் இதை வந்து செம்ம ஸ்டேபிள் ஆகிடும். இதுக்கு மேலே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா எக்ஸ்டென்ஷன் அழகாக எக்ஸ்டெண்ட் ஆகிடும். அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் பண்ணுறப்போ நான் வந்து ஆங்கிளையும் நல்லா இது சூப்பராக அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நான் சொன்ன மாதிரி 1.5 meters எக்ஸ்டெண்ட் ஆகிடும். எக்ஸ்டெண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஒரு ஆங்கிளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சைக்கிளையும் வந்து ஓட்டுவேன்.
ஸோ சைக்கிள் ஓட்டுறப்போ எனக்கு வந்து நல்லா ஷேக் ஆகிட்டு தான் இருக்குது, பட் எனக்கு வந்து வீடியோ அவுட்புட் வந்து சூப்பராக கிடைக்கும். ஸோ ஷேக் ஆகிட்டு தானே இருக்குது, ஆனாலும் எனக்கு வந்து வீடியோ அவுட்புட் வந்து செம்மையாக இருக்கும். ஓ ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு வந்து சைக்கிளை இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜாக தான் தெரியுது. அதேமாரி ரிமூவ் பண்ணுறப்போ ஜஸ்ட் இதை வந்து ரொட்டேட் பண்ணி ஃபுல்லாக என்னால் வந்து கழட்டிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்சசரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இந்த ஆங்கிளில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஹோலில் போட்டு நீங்கள் அதை வந்து லாக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஸ் யூஷுவல் ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணுற மாதிரி தான். எனக்கு வந்து இந்த ஆக்சசரி கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரண்ட் ஆங்கிள் ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த வியூவில் தான் இருக்கும். நான் என்ன பார்க்கணும் அதுதான் இது வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஈஸியாக போனாலும் எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஸோ நான் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அதை வந்து உங்களுக்கு என்னால் காட்ட முடியும். ஸோ இது வந்து ஹேசல் ஃப்ரீ, நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணலாம், நீங்கள் வந்து ஒரு விஷன் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம், ஒரு நேச்சர் வந்து வச்சுக்கோங்களேன். எனக்கு இப்போ வந்து இது வந்து பிடிச்சிருக்கு, பட் நானும் வந்து அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், உங்களுக்கும் அதை வந்து நான் காட்டணும்னு நினைக்கிறப்போ எனக்கு வந்து இந்த பாடி பெல்ட் வந்து செம்மையாக யூஸ் ஆகுது. நம்ம வந்து ஈஸியாக அசால்ட்டாக வாக் பண்ணிருப்பேன். ஸோ நான் வந்து நான் என்ன பார்க்குறேன்னா அதே தான் நீங்களும் பார்ப்பீங்க. ஸோ இந்த ஆக்சசரி சூப்பராக இருக்கா? ஸோ நான் வந்து இங்கே வாக் பண்ணுறப்போ இது வந்து காடு அப்படியே நல்லா பச்சை பசேருன்ட்ருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறப்போ நான் என்ன பார்க்குறேனோ அதே தான் நீங்களும் பார்ப்பீங்க. ஸோ வைட் ஆங்கிள் தான் உங்களுக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வைட் ஆங்கிளில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதை உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஆக்சசரி இது என்னென்னு பார்க்குறீங்களா, பேக்கில் மாட்டுற கிளிப்பு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம ஆக்ஷன் கேமராவை இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். லாக் பண்ணதுக்கப்புறம் இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி அட்ஜஸ்டபிள். ஸோ நான் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா ஆங்கிளையும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து கிளிப்பில் நான் வந்து லாக் பண்ணிட்டேன். ஸோ செம்ம ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆக்சுவலாக, ஏன்னா அவ்வளோ டைட்டாக உங்களுக்கு பிடிக்கணும் உள்ள பேக்கை. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நான் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஹேண்ட் பேக்லேயும் லாக் ஆகிடும். ஸோ ஹேண்ட் பேக்கில் லாக் ஆகிடுச்சுன்னா இதோட ஆங்கிளையும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்து பேக்கில் மாட்டிகிட்டேன், என்னால் வந்து சூப்பராக நடக்க முடியும். ஸோ நடக்கிறப்போ அகெயின் இது வந்து கொஞ்சம் சைட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும், தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணுன்னு நினைக்கிறப்போ இந்த ஆங்கிள் எனக்கு வந்து இப்படி மவுண்ட் பண்ணி நான் வந்து ஆக்சசரியாக யூஸ் பண்ணிப்பேன். இப்போ இன்னொன்று என்ன பண்ண போகிறேன்னா, தண்ணி இருக்கா? ஸோ அதில் வந்து நான் வந்து டிப் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. வாட்டர் ப்ரூஃபு ரெடி, 1, 2, 3. உள்ள தண்ணியாக தான் இருக்குது, ஆனால் லென்ஸ் எல்லாமே கிளியராக தான் இருக்குது. ஸோ பாருங்கள் ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது, ஃபுல்லாக உதறிட்டுன்னு வச்சோங்களேன், ஓகேன்னு நினைக்கிறேன். எப்போ எவ்வளோ தண்ணி உள்ளே இருந்துருது? எக்ஸ்டென்ஷன் ராட் வந்து இதுக்கு மட்டுமே இல்லைங்க. ஸோ இது வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பயங்கரமாக சினிமேட்டிக் ஷாட்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு டெமோ கட்டுறேன், எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி புல்வெளிக்கு அப்புறம் அப்படியே இது மாதிரி போகலாம். இந்த மாதிரி போகிறப்போ சூப்பராக இருக்கும், இது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ சூப்பராக வரும். ஸோ இன்விசிபிள் ஸ்டிக் வச்சு இவ்வளோ அலப்பறை கட்டலாம், சினிமேட்டிக் ஷாட்டும் உங்களுக்கு வந்து சூப்பராக எடுக்கலாங்க. ரவுண்ட் ஆங்கிள்லேருந்து பயங்கரமாக வந்து உங்களுக்கு வந்து எடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷன் ராட் இருக்கு, அது வந்து ஒரு ஆட் அட்வான்டேஜ் தான். ஸோ வாட்டர் ப்ரூஃப்னு சொன்னால, ஸோ வாட்டர் ப்ரூஃப் இதாங்க. ஸோ ஃபுல்லாக தண்ணியில் வந்து நினைவு விடலாம், எக்ஸ்டென்ஷன் ராடே ஃபுல்லாக உள்ளே போயிட்டு வருது, டபுள் சைடு ஸ்க்ரீன் இருக்குது, செம்ம அட்வான்டேஜுங்க. நான் வந்து ஃப்ரண்ட்லேயும் பார்ப்பேன், அதே மாதிரி பேக்லேயும் வந்து எனக்கு வந்து பார்க்க முடியும். ஸோ டபுள் சைடு ஸ்க்ரீன் இருக்குது, சீரியஸ் ஆடட் அட்வான்டேஜ். ஸோ ரெண்டு சைடுமே வந்து கண்ட்ரோலில் நீங்கள் வந்தோம். ஸோ ரெண்டு சைடுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த கீழே வந்து உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் எல்லாமே கிளியராக வந்துடும், கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணுறப்போ. ஸோ உங்களுக்கு வந்து கீழே செட்டிங்ஸோட ஆப்ஷன் ஃபுல்லாக வந்துடும்,
அதே மாதிரியே ஃப்ளிப் பண்ணிட்டு ஸோ கீழேருந்து மேலே ஃபிக்ஸ் பண்ணுறப்போ எனக்கு வந்து இங்கேயும் ஃபுல்லாக வந்து எனக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்துடும். இந்த ரைட் சைடில் ஒரு பட்டன் இருக்குல்ல, QS-ன்னு இருக்கா. ஸோ QS-னா குயிக் ஸ்டடி பட்டன். ஸோ குயிக் ஸ்டடி பட்டனை இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு கீ மூமெண்ட் வந்து எனக்கு வந்து நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து வாக் பண்ணுறப்பையோ இல்லை நான் வந்து சைக்கிள் வச்சுருக்கப்போ எனக்கு வந்து ஒரு கீ மூமெண்ட் வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பட்டனை ஒரு டேப் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கீ மூமெண்ட்ஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து வாக் பண்ணி போயிருக்க இல்லை பிளாக் எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு கீ மூமெண்ட்ஸ் வந்து சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கீ மூமெண்ட்ஸை நீங்கள் வந்து திருப்பி பார்க்கணும்னா அந்த டைமர் போய் ஓகே எந்த செகண்டில் பார்த்தோம் எந்த செகண்டில் பார்த்தோம் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு இந்த ஒரு பட்டன் நீங்கள் வந்து டேப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து அந்த டிக் மார்க் வந்துடும். ஸோ டிக் மார்க் வந்துச்சுன்னா அந்த கீ மூமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கீ மூமெண்ட்ஸ்ன்னு நீங்கள் வந்து அந்த செட்டிங்ஸில் பார்த்துக்கலாம்.